Hi friends, welcome to BST class 9 and 10. Now, உங்க செந்தில்நாதன். 10th standard முடிச்சதுல இருந்து நீங்க PhD முடிக்கிற வரைக்கும் உங்களோட படிப்பு செலவுக்கு பிரச்சனையே இல்ல. Monthly சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்க அக்கவுண்ட்ல ஸ்காலர்ஷிப் வந்து விழுந்துரும். அப்படினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பணம் மட்டும் இங்க விஷயம் இல்ல. ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதுறது மூலமா வேற வேற பெரிய பெரிய கோர்ஸ்ல சேரறதுக்கு ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த எக்ஸாமை நம்ம விடலாமா? வருத்தத்துக்குரிய செய்தி, தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியறதில்ல, அப்ளையும் பண்ணுறதில்ல. இந்தியா முழுக்க பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி எழுதுறாங்க, ரொம்ப உயிரை கொடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியலங்கிறது எவ்வளோ வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்க. சரி, அந்த எக்ஸாம் பற்றி எவ்ரி திங் வி வில் நோ இன் திஸ் வீடியோ. NTSE நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். சார், டேலண்டா? அப்போ எங்களுக்குலாம் டேலண்ட் இருக்கா இல்லையா, நாங்களாம் அப்ளை பண்ணலாமா? எல்லாரும் டேலண்டட் குழந்தைங்க தான். உங்கள் வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸை அப்போவே சூப்பராக தரவாக தெளிவாக படிச்சிட்டிங்க, 10th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் பற்றி தெளிவாக பார்த்துடலாம். NTSEங்கிறது நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் டு ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஹை இன்டெலக்ட். ஹை இன்டெலக்ட்னா எங்களுக்குலாம் இன்டெலக்ட் இருக்கா? இன்டெலக்ட்னா அறிவு, அதிகமான அறிவுள்ள குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் இருக்கா? சத்தியமாக இருக்குது. ஏன் நீங்கள் டவுட் பண்ணுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கண்டக்டட் பை நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஒன்றும் இல்லை, NCERT தான். NCERT தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. NTSE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதே தான், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஓகே, இட் இஸ் பேசிக்கலி எ நேஷனல் லெவல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் டு பி ஆஃபர் டு த கேண்டிடேட்ஸ் ஆஃப் செகண்டரி லெவல், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் கண்டக்டட் ட்வைஸ் இன் எ இயர். ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, செகண்ட் ஸ்டேஜ் 2, ரெண்டு லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. தமிழ்நாடு குழந்தைங்களுக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியறதில்ல. இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். ஓகே, எவ்ரி இயர் அரவுண்ட் 14 lakhs, 14 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து எழுதுறாங்க. த ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் அவார்டட் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் த பர்சூயிங் கோர்சஸ் எஸ்பெஷலி இன் சயின்சஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ். இந்த பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேத்ஸும் சயின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்க அப் டு பிஹெச்டி லெவல் அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசின், நீங்கள் பிஇ படித்தாலும் எம்பிபிஎஸ் படித்தாலும் உங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் உண்டு. அதாவது பிஜி செகண்ட் இயர் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ படிக்கிறீங்கன்னா எம்இ செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் உண்டு. எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா எம்டி ஆர் இந்த டிஎம் கோர்சஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது எம்எஸ் கோர்சஸ், அது முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகே, அவுட் ஆஃப் 1000 ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது இந்த 14 லட்சம் பேர் எழுதுறாங்கல்ல, அதில் 1000 பேருக்கு தரதா சொல்கிறாங்க. பட் இப்போ அது 1000 பேருக்கு தராங்க, தந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை 2000 இன்க்ரீஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. ஸோ 1000 ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் அவார்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 775 பேர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்துடுறாங்க. அதாவது ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தாலும் ஜென்ரலாக வாங்குற அளவுக்கு அவங்க வந்து மார்க் அதிகமாக வாங்கிடுறாங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோ டேலண்டட் குழந்தைங்களை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், NTSE எக்ஸாம் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இதை கண்டக்ட் பண்ணுறது NCERT தான். NCERT தான் எக்ஸாம் மோட் வந்து ஆஃப்லைன், பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் 1 mark கொஷின் தான். இதில் வந்து ரெண்டு லெவல் சொல்லும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. எல்லா லெவல்லையும் உங்களுக்கு வந்து 1 mark கொஷின் தான் இருக்க போகுது. 2 hours. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் வந்து 2 hours நடக்கும். ஸ்டேஜ் 1 2 hours தான், ஸ்டேஜ் 2 2 hours தான். டைப் ஆஃப் கொஷின் நம்ம சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 200 கொஷின் இருக்கும், ஸ்டேஜ் 2 200 கொஷின் இருக்கும். செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MAT மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், MAT அண்ட் SAT ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸ்காலஸ்டிக்னா ஒன்றும் இல்லைங்க, மேத்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் அந்த மூணையும் சேர்த்தா ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், அவ்வளவுதான். மீடியம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இது வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 நேஷனல் லெவலில் வைப்பாங்க. ஸ்டேட் லெவலில் வைக்கிற ஸ்டேஜ் 1 எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு ஸ்டேட் லாங்குவேஜில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்,
எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாரெல்லாம் இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா ஃபார் ஈச் ஸ்டேஜ் விச் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் வெரி கேர்ஃபுல்லி. அதாவது நீங்கள் நைன்த்தில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கும். ஸ்டேஜ் ஒன்னில் கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் டூவே எழுத முடியும். ஸ்டேஜ் ஒன்னில் நான் கிளியர் பண்ணலனா ஸ்டேஜ் டூக்கு போக முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். என்டிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி அண்ட் இந்தியன் நேஷனல். ஃபாரினில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம், ஆனால் அவங்க இந்தியனாக இருக்கணும், அவங்கக்கிட்ட இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும், எழுதலாம். ஸோ ஆல் இண்டியன்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன் இந்தியா அண்ட் இண்டியன் ஸ்டடியிங் இன் அப்ராட் they can write, அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் பார்த்துக்குங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி அ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட் ஆஃப் இயர் ரெக்கக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல். சார் நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறேன், ஓப்பன் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுக்கு கம்மியாக இருந்தால் தாராளமாக நீங்களும் இந்த டெஸ்ட் எழுதலாம், இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போ pattern of examination, the pattern of written examination remains same for stage 1 and stage 2. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி pattern தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஸ்டேஜ் ஒன்னை கண்டக்ட் பண்ணுறது யாருங்க, ஸ்டேட். இப்போ தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் டூவை கண்டக்ட் பண்ண போகிறது NCERT கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துங்க, பேப்பர் 1 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். இங்கே எபிலிட்டின்னு இருக்குது, ஆப்டிடியூட் டெஸ்ட். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, லாங்குவேஜு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் உங்களுக்கு மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இப்போது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ் இருக்கும், மார்க்ஸ் 100, டியூரேஷன் 2 hours, மார்னிங் நடக்கும். ஸ்டேஜ் ஒன்லேயும் இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்குது, ஸ்டேஜ் டூலேயும் ரெண்டு டெஸ்ட் இருக்குங்க. ஸ்டேஜ் ஒன்றும் 200 marks, ஸ்டேஜ் டூவும் 200 marks. இப்போது பேப்பர் 2 சேட் ஸ்காலஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட் ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட், மேத்ஸில் 20 questions, சயின்ஸில் 40 questions, சோஷியல் சயின்ஸில் 40 questions, டோட்டலாக 100 questions, 100 marks எழுதுவீங்க. அப்போது பேப்பர் 1 மேட் 100 marks, பேப்பர் 2 சேட் 100 marks, 200 marks. பேப்பர் 1 மார்னிங் எழுதுவீங்க 2 hours, பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எழுதுவீங்க 2 hours. ஸ்டேஜ் ஒன்லேயும் மார்னிங் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும் ஸ்டேட் லெவலில், ஸ்டேஜ் டூலேயும் மார்னிங் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும் நேஷ்னல் லெவலில். பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க, தட் இஸ் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணவங்க, ஸ்டேஜ் 1 ரெண்டு பேப்பர், ஸ்டேஜ் 2 ரெண்டு பேப்பர், ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணவங்க தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா, இப்போ பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். ஓகே, critical things to know, important things. NTAC exam பற்றி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல நினை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அதிகபட்சமாக 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்தியா முழுக்க. இதில் 5000 ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் ஸ்டேஜ் டூக்கு போக முடியுது. ஏன், ஸ்டேஜ் ஒன்ல அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மார்க் அவங்க எடுக்கணும், அப்போ தான் ஸ்டேஜ் 2 போக முடியும். அப்படி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை நியர்லி 5000 தான் இருக்குது. ஒன்லி 5000னா அதில் செலக்ட் பண்ணி டாப் 5000 ஸ்டூடெண்ட்ஸே ஸ்டேஜ் 2க்கு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 2 போகலாம். அவுட் ஆஃப் தீஸ் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி 1000, இதை தான் 2000 இன்க்ரீஸ் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2021-2022 இது வந்து அப்ரூவல் ஆகி அமலுக்கு வந்துடும். ஸோ 1000 or 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் செலக்டட் ஃபார் த NTSE ஸ்காலர்ஷிப். தீஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1000 or 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th படிக்கும் போது பர் மந்த் 1250 rupees ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பாங்க. பர் மந்த், ஒரு மாதத்துக்கு 1250 rupees உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து விழுந்துடும் கிளாஸ் 11 கிளாஸ் 12 படிக்கும் போது. அதே நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேஷனோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ படிக்கிறீங்கன்னா மந்த்லி 2000 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. பாருங்கள், 2000 rupeesனா நீங்கள் அண்டர் கிராஜுவேட் MBBSஏ படிச்சிங்கன்னா கூட, MBBS கவர்மெண்ட் காலேஜில், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில், MMCலேயோ, எனி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ தருமா, 13610 rupees தான். அவங்க ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு 24000 கொடுக்க போகிறாங்க வருஷத்துக்கு, மாதம் 2000னா வருஷத்துக்கு 24000. அப்போ பாருங்கள், நீங்கள் ஃபீஸே உங்களுக்கு வராது, இதை கட்டிட்டு மீதி இருக்குங்க உங்கள் செலவுக்கு பணம், பார்த்துக்குங்க. பிஹெச்டிக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு, நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா. அப்படி பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு யூஜிசி நாம்ஸ் படி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், மாதம் 22000-28000 வரைக்கும் உங்களுக்கு பிஹெச்டி பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுதான் யூஜிசி நாம்ஸ். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்,
இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். இப்போ நீங்கள் கொஷின் கேட்பீங்கல்ல, என்டிஎக்ஸி எக்ஸாமில் நான் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுங்கள் சார்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் என்சிஆர்டி கிளாஸ் 9 கிளாஸ் 10 டெக்ஸ்ட் புக்கு தான். டெக்ஸ்ட் புக்கு தான், மேத்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு எடுத்து வச்சு படிக்க வேண்டியதுதான். லாங்குவேஜ் மேட் எக்ஸாமுக்கு. ஸோ எவ்ரி இயர் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்டிஎஸ்சி எக்ஸாம் டேக்ஸ் பிளேஸ் இன் நவம்பர் மந்த். யூஸ்வலாக நவம்பரில் தான் நடக்கும், அண்ட் ரிசல்ட் வந்து ஜனவரியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் டூ எக்ஸாம், ஸ்டேஜ் ஒன் கிளியர் பண்ணவங்க ஸ்டேஜ் டூ போவீங்க, மே மாதம் நடக்கும், அதோட ரிசல்ட் வந்து ஆகஸ்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? So these all are the important things you should know. Okay, finally, sir, NTSC அப்படிங்கிறது ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் தேவையில்லை, பணத்துக்கும் எனக்கும் எனக்கு வந்து பணத்து மேலே எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு தேவையான அளவுக்கு பண வசதி இருக்குது. Why should I write? அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க, பணம் மட்டும் உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது, அதர் நியூமரஸ் மானிட்டரி சப்போர்ட் யூ வில் ரிசீவ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். வேறு அதாவது நீங்கள் இப்போது லைப்ரரிலாம் இந்தியா முழுக்க இருக்கும், பெரிய பெரிய சென்ட்ரலைஸ்ட் லைப்ரரிலாம் அங்கெல்லாம் நீங்கள் போகலாம், நிறைய அட்வான்டேஜ் உங்களுக்கு என்டிஎஸ்சி எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாண்டிங் டு பர்சியூ ஸ்டடீஸ் இன் சயின்சஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் அண்டில் டாக்டோரல் லெவல் தே வில் ரிசீவ் த ஸ்காலர்ஷிப். அதுவும் நம்ம வந்து சொல்லிட்டோம், 11th 12th படிக்கும்போது மந்த்லி 1250 ருபி, யூஜி பிஜி படிக்கும்போது மந்த்லி 2000 ருபி, அதே பிஹெச்டி போயிட்டீங்கன்னா 25,000 28,000 வரைக்கும் ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும் பிஹெச்டி பண்ணும்போது. ஃபார் சயின்ஸ் கோர்சஸ் லைக் என்ஜினியரிங் அண்ட் மெடிசின் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. த ஸ்காலர்ஷிப் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து யூஜிசி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அப்போ ஸ்காலர்ஷிப்போட லெவலே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு, நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்டிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்தியாவிலேயே ப்ரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயே ப்ரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷனில் என்டிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி நடத்துகிறாங்க இல்லையா, யூபிஎஸ்சி அவங்க நடத்துகிற என்டிஏ செலெக்ஷன் ப்ராசஸில் என்டிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நேஷனல் டேலண்ட் என்டிஏ செலெக்ஷன். ஸோ யூபிஎஸ்சி நடத்துகிற என்டிஏ செலெக்ஷனில் என்டிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் கம்பல்சரி 10th லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எழுதணும். சார் எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது? என்சிஆர்டி வெப்சைட் இருக்குது, என்சிஆர்டி வெப்சைட் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய டேப்பில் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டிஎஸ்சிக்குன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் எப்போ குவாலிஃபை பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் அவங்க அதில் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு விவரம் இருக்க போகுது, இந்த எக்ஸாம் எப்போ வரும், எப்போ பார்க்குறது அப்படின்னு அவங்களுக்கு படிக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டு தனமாக கொஞ்சம் இருப்பாங்க. அதனால் இந்த என்டிஎஸ்சி எக்ஸாமை ஸ்டூடெண்ட்ஸை எழுத வைக்கக்கூடிய முழு பொறுப்பையும் ஒவ்வொரு ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து மினிமம் ரொம்ப 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 கம்மியாக வச்சுக்கிட்டால் கூட 100 ஸ்டூடெண்ட்டையாவது என்டிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்க வைக்கணும். இது யாரால் முடியும்? ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர்ஸால் தான் முடியும். அஃப்கோர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பிரின்சிபல் சைனோ ஹெட்மாஸ்டர் சைனோ வாங்கி தான் அப்ளையே பண்ண முடியும். ஸோ கால்ஃபார் வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தி அவங்கள படிக்க வச்சு இந்த எக்ஸாமுக்கு அனுப்பி வச்சு அவங்கள செலக்ட் பண்ண வைக்கக்கூடிய முழு பொறுப்பையும் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் என்டிஎஸ்சி எக்ஸாம்லேயும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் கேளுங்க, சார் தயவு செய்து என்டிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற அத்தனை 10th ஸ்டூடெண்ட்டையும் எழுத வைக்க நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்க.
கண்டிப்பா அவங்க தான் இதை எடுத்து செய்யணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் அண்ட் BST கிளாஸ் 9 அண்ட் 10 சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ